Exercise 5.2 la first sum, what is the slope of a line whose inclination with the positive direction of x-axis is? So idla question na nama theliva purinjitale podum. Inclination with the positive direction of x-axis. So idu varaikum paathana inclination rathu simple a angle. So 90 degree 0 degree appdin solrom la and the angle la dhaan inclination solluvaanga. Slope of a line idukkum angle ku or formula irukku. Slope of a line adhaavad m equal to m vandu slope nu solluvom equal to tan theta. So this is the formula. So in the formula we can choose pannom abindradhukku dhaan indha question vachi solran first. Slope of a line ketirukanga adanudaiya inclination angle vandu kuduthirukanga. Angle vandu 90 degree in first part 0 degree second part. So first part m equal to tan theta. Next in the formula la theta ku badhila indha 90 degree substitute pannom. Theta equal to 90 degree. Tan 90 indradhu 90 degree indradhu nama trigonometry la table la paathirukkom adha detail avum paapom. So andha tan 90 degree indra table paathona அதுக்கு இந்த சிம்பிள் வரும். இந்த சிம்பிளுக்கு மீனிங் என்னன்னா அன்டிஃபைன்டு அர்த்தம். டேன் 90 அன்டிஃபைன். சோ இதை மட்டும் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. எம் இக்குவல் டு டேன் டீட்டான்றது ஃபார்முலா. டீட்டாக்கு வேலை 90. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் டீட்டாக்கு வேலை 0 டிகிரின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். எம் இக்குவல் டு டேன் டீட்டால டீட்டாக்கு வேலை 0 டிகிரி. டேன் 0 அதே டேபிள்ல பார்த்தோம்னா டேன் 0 வந்து 0. டேன் 0 டிகிரி வந்து 0. சோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஸ்லோப் கேட்டிருக்காங்க, இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுவே நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் அ லைன் ஹூ ஸ்லோப் இஸ். இதுல இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க, அதனுடைய ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்படியே ரிவர்ஸ். சோ இன்க்ளினேஷன் நம்மள கேட்டிருக்காங்க. சோ இப்போ ஸ்லோப் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், எம் இக்குவல் டு டான் தீட்டான்ட்டு. இதுல எம் ஓட வேல்யூ வந்து 0 கொடுத்துட்டாங்க. சோ எம் ஓட வேல்யூ வந்து 0 கொடுத்துட்டாங்க. எம் வந்து டான் தீட்டான்னு நம்மளுக்கு தெரியும். சோ அப்படியே ஸ்டெப் தான், எம் இக்குவல் டு 0 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு எம்முக்கு பதில ஃபார்முலா வந்து டான் தீட்டான்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா டான் தீட்டா ஈக்குவல் டு 0. டான் தீட்டாக்கு தீட்டா எந்த ஆங்கிள் நம்ம போட்டோம்னா அந்த டான் தீட்டான்ற வேல்யூ வந்து 0 ஆகும்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான் சிம்பிளா. நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம் டான் 0 டிகிரி தான் 0 சொன்னோம். அப்போ தீட்டாக்கு பதில இந்த இடத்துல வந்து 0 வரணும். தீட்டாக்கு பதில 0 வரணும், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லோப்போட வேல்யூ வந்து எம் ஈக்குவல் டு 1 கொஸ்டின்ல கொடுத்ததுனால எம் ஈக்குவல் டு 1. எம் வந்து டான் தீட்டா. இதுல நீங்க ட்ரிகனாமெட்ரி டேபிள்ல பாத்தீங்கன்னா டான் தீட்டாக்கு எந்த தீட்டாவுடைய வேல்யூக்கு 1 வரும்னு பார்த்தோம்னா தீட்டா வந்து 45 இருக்கணும். சோ அந்த டேபிள்ல. சோ இத ஏற்கனவே பார்க்காதவங்களுக்காக, தெரியாதவங்களுக்காக சொல்றேன், இதுதான் அந்த டேபிள். உங்க புக்ல வந்து ட்ரிகனாமெட்ரி சாப்டர்ல 6th சாப்டர்ல ஸ்டார்டிங்லயே இருக்குது. இதுல நம்ம இப்ப டான் தீட்டா மட்டும் எடுத்துப்போம். இப்ப இந்த சம்லாம் நம்ம பார்த்தோம்ல, ஸ்லோப் பார்த்தோம்ல, அந்த டான் தீட்டாவை மட்டும் எடுத்துப்போம். மத்ததெல்லாம் அதே மாதிரிதான். சோ ஜஸ்ட் டான் தீட்டா மட்டும் இப்ப எடுத்துக்கலாம். டான் தீட்டாக்கு இப்ப நம்ம கடைசியா என்ன பார்த்தோம், 45 டிகிரிக்கு வேல்யூ 1. சோ அப்ப டான் தீட்டாக்கு 1 வரணும்னா, டான் தீட்டாக்கு ஆன்சர் 1 வரணும்னா ஆங்கிள் வந்து 45 தான் இருக்கணும். சோ டான் 45 1 சொல்லலாம். டான் தீட்டாக்கு 1 ஆன்சர் வரணும்னா ஆங்கிள் வந்து 45 சொல்லலாம். சோ ரெண்டு விதமும் புரிஞ்சுங்க. அதே போல டான் தீட்டாக்கு வந்து 19 இருந்தா அன்டிஃபைன்டு பார்த்தோமா. சோ இந்த சிம்பிள் பார்த்தோம். அதுக்கடுத்து டான் தீட்டாக்கு 0 பார்த்தோம்னா 0 தான் பார்த்தோம். சோ இந்த மூணு வேல்யூ தான் நம்ம மெயினா பார்த்தோம். டான் தீட்டா வந்து 0 டிகிரி இருந்தா அதனுடைய வேல்யூ 0. டான் தீட்டா வந்து 45 டிகிரி இருந்தா அதனுடைய வேல்யூ 1. டான் தீட்டா 90 டிகிரி இருந்தா அதனுடைய வேல்யூ அன்டிஃபைன்டு.